வணக்கம், நான் தேவேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஜ்ஜிங் மெத்தடில் 100% ப்ராஃபிட் எடுக்க முடியுமான்னு ரொம்ப பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க. அந்த மெத்தடை பற்றி இன்றைக்கி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டாவது, புதிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த மாதம் சென்னையில் 10th நான் கிளாஸ் இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். லிமிட்டட் சீட் தான் இருக்குது, ஒரு 3 சீட்டு தான் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க மெயில் அனுப்பிச்சு உங்களுடைய சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போ ஹெஜ்ஜிங் மெத்தடில் நான் ஒரு எக்ஸலில் ஃபார்முலா படியே தான் எல்லாமே எடுத்திருக்கேன். சப்போஸ் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியாதவங்க நீங்கள் உங்கள் மெயில் ஐடி அமிச்சா கூட நான் இந்த எக்ஸல் சீட்டை உங்களுக்கு அனுப்புவேன். சரிங்க, ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை தெளிவாக கேளுங்க. ஹெஜ்ஜிங் 100% ப்ராஃபிட் மெத்தட். இதுக்கு நமக்கு 3 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர், புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன். சில பேர் இதுலேயே கேஷ் மார்க்கெட்டை யூஸ் பண்ணுவாங்க, நான் அதெல்லாம் எடுக்கலைங்க. இந்த 3 யூஸ் பண்ணி 100% ஹெஜ்ஜிங்கில் நம்ம ப்ராஃபிட் எடுக்கிற மெத்தடை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு மார்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 50,000 இருந்தாலே போதுங்க, மேக்ஸிமம் 1,50,000. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சில இடத்துல நம்ம ஃபியூச்சரையும் கால் ஆப்ஷனையும் பை அண்ட் இதில் ரைட் பண்ணியிருந்தா கூட பாதி அமௌண்ட்டு கேட்பாங்க. ஆனால் சில இதில் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம 2 ஆப்ஷன் எடுக்கிறதால மார்னிங் ஓப்பன் ஆகும்போது எப்போவுமே ஆப்ஷன் கொஞ்சம் லேட்டாக தான் ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் ஹெவி லாஸ் ஃபியூச்சரில் காட்டுச்சுன்னா உங்கள் பொசிஷனை ஸ்கொயர் அப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் மோஸ்ட்லி இதை பண்ணும் பொழுது மணி மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கா இல்லையா நாங்கள் செக் பண்ணிப்போம். ஸோ அதால் ஒவ்வொரு புரோக்கரேஜ் ஆஃபீஸும் ஒவ்வொரு தரமாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதால் உங்கள் புரோக்கர் ஆஃபீஸில் இந்த இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, தெளிவாக சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹெஜ்ஜிங்கில் பை மெத்தட் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நிஃப்டியோ இல்லை பேங்க் நிஃப்டியோ இல்லை கம்பெனியோ மேலே ஏறும் அப்படி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பையாக தான் எடுக்க ஆசைப்படுவீங்க. ஸோ ஹெஜ்ஜிங் பை மெத்தடில் ஃப்யூச்சரில் நீங்கள் பையாக இருக்கணுங்க. நீங்கள் எந்த பக்கம் கொஞ்சம் நல்லா மேலே போவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற இடமா ஃப்யூச்சரில் பையாக இருப்பீங்க. புட் ஆப்ஷனில் பையாக தாங்க இருக்கணும். ஃப்யூச்சரும் பை, புட் ஆப்ஷனும் பை. கால் ஆப்ஷன் மட்டும் நம்ம செல் பண்ண போகிறோம், அதாவது கால் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் ஆப்ஷனை செல் பண்ண போகிறோம். இதுதான் பையிங்கான மெத்தடுங்க. ஃப்யூச்சரை பை பண்ண போகிறோம், புட் ஆப்ஷனையும் பை தான் பண்ண போகிறோம், கால் ஆப்ஷனை மட்டும் செல் பண்ண போகிறோம். இல்லை, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த புட் ஆப்ஷனுடைய புட் ஆப்ஷனை விட கால் ஆப்ஷன் ப்ரைஸ் மேலே இருந்தால் மட்டுமே ப்ராஃபிட் கிடைக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புட் ஆப்ஷனை விட கால் ஆப்ஷன் ப்ரைஸ் மேலே இருந்தால் மட்டுமே ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். அது இருக்கா மாதிரி தான் நம்ம கம்பெனியும் சரி, நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நம்ம செலக்ட் பண்ணணும். இதில் தெளிவாக நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுலேயும் டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெட்ஜிங் பை ப்ராஃபிட் மெத்தடில் நம்ம நிஃப்டியை இப்போ நான் எடுத்திருக்கேங்க. நிஃப்டியுடைய லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 75, இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதை நான் போட்டிருக்கேன். இப்போ ஃப்யூச்சரில் இப்போ கரண்ட்டாக நிஃப்டியுடைய க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 13,750 ஸ்பாட்டில் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. நான் அதெல்லாம் அதே இதில் ஃப்யூச்சரில் செல் அடிச்சதுனா இதெல்லாம் ஒரு கற்பனையான ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். ஃப்யூச்சரில் 13,750 பை பண்ணிட்டேங்க, ஃப்யூச்சரில் பை பண்ணிட்டோம். புட் ஆப்ஷன் 13,750 புட்டை பை பண்ணணும். கால் ஆப்ஷன் அதே 13,750 கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். இதை நீங்கள் முதல்ல ஸ்க்ரீனில் எடுத்து வச்சுக்கணும். அதாவது ஃப்யூச்சரை கரெக்டாக 13,750 பை பண்ணணும், புட் ஆப்ஷன் 13,750 புட்டை எடுத்து வச்சு பைக்கு ரெடியாக இருக்கணும், கால் ஆப்ஷனும் 13,750 கால் ஆப்ஷனை செல் பண்ண போகிறோம். இது தாங்க மெத்தடு. இப்போ அது எப்படி இருக்கணும், அதாவது
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்க, எட்ஜிங் அப்படின்னு சொன்னால் ரெண்டே தான் பண்ணுவாங்க. ஃப்யூச்சரில் பை பண்ணுவாங்க, புட் ஆப்ஷனை செல் பண்ணி விட்டுடுவாங்க, பை பண்ணி வச்சுப்பாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இதுவே பாதி வந்து அவங்களுக்கு லாஸை கம்மி பண்ணி கொடுக்கும், லாஸை கம்மி பண்ணி கொடுக்கும். அது எப்படி அப்படின்றத இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ புட் ஆப்ஷன் ப்ரைஸ் எவ்வளோக்கு நான் பை பண்ணியிருக்கேன், 100. புட் ஆப்ஷன் ப்ரைஸை நான் 100 பை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 100 நான் பை பண்ணதுக்கு நான் எதுக்கு கால் ஆப்ஷன் எடுக்கணும், இது ரெண்டுத்தையும் நான் விட்டாலே எனக்கு என்ன நடக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இங்கே நான் புட் ஆப்ஷனை 13,750 புட் ஆப்ஷன் 100 பை பண்ணிட்டேன். அப்போது இந்த இடத்துல எனக்கு எப்போ ப்ராஃபிட் ஜோன் ஸ்டார்ட் ஆகுது, 13,850 எப்போ நிஃப்டி மேலே போதோ அப்போ நான் ப்ராஃபிட் ஜோனுக்கு வரேன். ஓகேவாங்க, கிளியரா? 13,850 மேலே நிஃப்டி மேலே போனால் தான் நான் ப்ராஃபிட் ஜோனுக்கு வரேன். அப்போ தான் எனக்கு ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் ஆப்ஷன் அப்படின்னு வரும்போது, எனக்கு 13,650 அது வரைக்கும் எனக்கு 100 100 அப்படின்றது மட்டும்தான் லாஸாக இருக்கும். அதாவது ஃப்யூச்சரும் எனக்கு 100 அது எவ்வளோ, 850 வரைக்கும் போகிற வரைக்கும் எனக்கு 100 லாஸ். எப்படி போனாலும் ரெண்டுத்தையும் நான் லாக் பண்ணதால் எனக்கு எவ்வளோ, 100 மட்டும் லாக், 100 மட்டும்தான் நான் லாஸாக இருப்பேன். அதை நான் அங்கேயே முடிவு பண்ணிடுறேன் இந்த ரெண்டுத்தையும் நான் பண்ணும் பொழுது. பட் அதுதான் எட்ஜிங்காக சொல்கிறாங்க. ஆனால் 100 அப்படின்றது நமக்கு எவ்வளோ ஆகுது, 100 × 75 7,500. இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபியர்னஸில் ஐயோ ஏதாவது பெருசாக ஏதாவது ஒரு சைடில் போயிட்டால் நம்ம ஹெவி லாஸ் ஆகிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எட்ஜிங்கை பண்ணுவாங்க. ஆனால் அதில் மூணாவதாக இந்த கால் ஆப்ஷனை நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, அதை ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அந்த 100 கூட நம்ம ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், புட் ஆப்ஷன் நீங்கள் எந்த ப்ரைஸில் வாங்குறீங்களோ உங்களுடைய செல் கால் ஆப்ஷன் மேலே இருக்கணும்னு. அப்போ கால் ஆப்ஷன் 110 நீங்கள் செல் பண்ணிடுறீங்க. ஓகேவா, இந்த 100 மேலே தான் 110. இப்போது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 110 − 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 கிடைக்கும். கரெக்டாக 10, இந்த 10 தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவே இருக்குங்க. அந்த 10 × 75 போட்டிங்கன்னா 750. ஸோ 750 தான் உங்களுடைய கெயின் அமௌண்ட். 100% ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 750. இது எங்கே போய் நீ உங்களுக்கு க்ளோஸ் கொடுத்தாலும் அது, அதாவது இது ரெண்டை மட்டும் எடுத்தீங்கன்னா எட்ஜிங், அதில் எந்த அந்த எட்ஜிங்கில் நீங்கள் 100 மட்டும்தான் லாஸாக இருப்பீங்க, 7,500. ஆனால் இந்த மூணாவதாக இந்த கால் ஆப்ஷனை நம்ம செல் பண்ணுறதால நம்ம அங்கே என்னவாக மாறுறோம், 10 கெய்னராக மாறுறோம். அந்த 10 அந்த எக்ஸ்பைரி டேட், அதாவது இது வந்து நான் 31 டிசம்பர் எடுத்திருக்கேன், அதுக்குள்ளே இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. இதை தாங்க 100% ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சருக்கு ஒரு லாட்டுக்கு நமக்கு 1.5 கிட்ட தேவைப்படும். இந்த புட் ஆப்ஷனுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா 100 × 7,500 தான், 7,500. ஸோ இந்த ரைட்டிங் பண்ணும்போது இதுவும் இதுவும் உங்களுக்கு என்னாகும், எட்ஜிங் மாதிரி ஆகிடும். சம்டைம் எல்லா இதுலேயும் வந்து கொடுக்குறாங்க மார்ஜின், சில இதில் கொடுக்க மாட்றாங்க. அப்படி பார்த்தா இந்த இதுக்கு உங்களுக்கு 10,000 கூட தேவைப்படாது. பட் இருந்தாலும் சேஃப்டிக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் உள்ளே இருக்கட்டும், ஏதாவது நடந்தால் கூட நீங்கள் சேஃப்டியாக அதில் ட்ரேட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பை மெத்தடில் எட்ஜிங் புரிஞ்சிட்டிங்களா? சப்போஸ் நீங்கள் இதை 750 கரெக்டாக அடிக்க முடியலன்னா, நீங்கள் 730 – 720 அடிக்கிறீங்கன்னா கூட இது இன்க்ரீஸ் ஆகணுங்க. இதோடைய டிஃப்ரெண்ட் மேலே இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு ஃபார்முலா இருக்குது, நான் வச்சுருக்கேன் எக்ஸலில் போடுறேன். இது நீங்கள் தான் போட்டு பார்க்கணும் கரெக்டாக போட்டால் வருதான். இதே போல் எக்ஸாக்டாக வாங்கினங்க, 750 – 750, அதாவது நீங்கள் 720 மேலே 730 நீங்கள் பை பண்ணுறீங்கனாலே நீங்கள் 750 புட்டையும் 750 காலையும் தான் பார்க்கணும்.
நியர்பை 700 இல்லை 690 அந்த ரேஞ்சில் பார்க்கும் போது தான் நீங்கள் 700 உடைய ஜோனை நீங்கள் பார்க்கணும். இதுவும் இம்பார்ட்டன்ட். இதில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக் தெரியுமாங்க, அட் அண்ட் டைம்லேயே இந்த மூணுத்தையும் நீங்கள் பண்ணணும். நீங்கள் சில இதெல்லாம் வந்து ஆப்ஷன் வந்து பை ஒரு நம்பராக காட்டும், செல் ஒரு நம்பராக காட்டும், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்காக தான் ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இது என்னென்னா அட் ப்ரெசன்ட் இருக்கிறத எடுக்கணும், அப்போ ஆக்டிவாக இருக்கும். ரெண்டாவது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, இதெல்லாம் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும். அதால் தான் நான் நிஃப்டியில் எடுத்து பை மெத்தடை சொல்லிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செல் மெத்தட். இப்போ ஹெட்ஜிங்லேயே செல் பண்ணால் அதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஜிங் செல் மெத்தட். அதுக்கும் நமக்கு ஃப்யூச்சரில் வந்து நம்ம செல் அடிப்பாங்க, ஏன்னா இறங்க போது அதில் தான் கான்ஃபிடென்ட்னா ஹெட்ஜிங் செல். கால் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க, இந்த ஹெட்ஜிங் முடிஞ்சிச்சு. புட் ஆப்ஷனை செல் போடுறதால அங்கே 100% ப்ராஃபிட்டுன்றதை லாக் பண்ணுறோம், அவ்வளோதாங்க. இதில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால் ஆப்ஷனை விட புட் ஆப்ஷன் ப்ரைஸ் மேலே இருந்தால் மட்டுமே ப்ராஃபிட் கிடைக்கும், நோட் பண்ணிக்கோங்க. கால் ஆப்ஷனை விட புட் ஆப்ஷன் ப்ரைஸ் மேலே இருந்தால் மட்டுமே ப்ராஃபிட் கிடைக்கும். ஹெட்ஜிங்கில் செல் ப்ராஃபிட் மெத்தட் இப்போ பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டியுடைய லாட் சைஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும், 25. ஃப்யூச்சரில் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸே எடுத்திருக்க 30,400, அதுக்கு நம்ம ஒரு செல் போட்டுட்டோம். கால் ஆப்ஷன் நான் சொல்லிட்டேன், 30,400 செல் போனாலே அதே கால் ஆப்ஷன் 13,400 கால் ஆப்ஷனை நம்ம பை பண்ணணும், புட் ஆப்ஷன் 13,400 புட்டை நம்ம செல் பண்ணணும். ரொம்ப கிளியராக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இதையும் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அந்த பேஜும் நான் காட்ட மறந்துட்டேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தது கால் ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து எனக்கு எவ்வளோல கிடைக்குதுன்னா 320 கிடைக்குதுங்க. புட் ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து எனக்கு 360 கிடைக்குது. நான் என்ன சொன்னேன், புட் ஆப்ஷன் ப்ரைஸை விட, அதாவது கால் ஆப்ஷன் ப்ரைஸை விட புட் ஆப்ஷன் ப்ரைஸ் மேலே இருக்கணும்னு அதே போல் கிடச்சிருக்கு. அப்போது 360 - 320 போட்டால் 40. 40 × 25 போட்டிங்கன்னா 1,000 rupees. அப்போ கெயின் ப்ராஃபிட் 1,000ங்க. அந்த இந்த மந்த்து 31 எக்ஸ்பைரி வரைக்கும் அது எப்படி ரொட்டேட் ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் 1,000. நல்லா தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பை பண்ணுறதா இருந்தாலும் செல் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மெத்தடு தாங்க. இதில் ஹெட்ஜிங் இருக்கணும். நீங்கள் வந்து சப்போஸ் ஃப்யூச்சரில் 30,000, 420, 413 செல் அடிக்கிறீங்கன்னா அப்போது இதுடைய இது இன்க்ரீஸ் ஆகணும், அதையும் நல்லா பார்த்துக்கங்க. சப்போஸ் இதுடைய ஃபார்முலா இன்னும் தெளிவாக வேணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய இமெயில் ஐடியை அனுப்புங்க, நான் போட்டு வச்சிருக்கக்கூடிய ஃபார்முலாவை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். இதை தாங்க 100% சொல்கிறாங்க. இதில் என்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை நாங்கள் பண்ணும்போது எங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த டைமில் மூணுமே வந்து சீக்வன்ஸாக நம்ம செய்யணும். ஃப்யூச்சரை பை பண்ணணும்னு நினச்சா கரெக்டாக ஃப்யூச்சரை அந்த நம்பரில் பை பண்ணணும். புட் ஆப்ஷனும் அந்த நம்பரில் கரெக்டாக எடுக்கணும். கால் ஆப்ஷனும் அந்த நம்பரில் கரெக்டாக எடுக்கணுங்க. அப்போ தான் நமக்கான ப்ராஃபிட்டை நம்ம கரெக்டாக எடுக்க முடியும். ஸோ இது சீக்வன்ஸெலாம் இருக்கணும், எடுக்கும் போதும் சரி புக் பண்ணும் போதும் சார். இந்த மூணுமே அட் அ டைமில் நடந்தால் மட்டும்தான் இதாகும். ரெண்டாவது மார்ஜின்ங்க. சில இடத்துல வந்து கொடுப்பாங்க, சில இடத்துல மறுநாள் ஆப்ஷன் ஓப்பன் ஆகலைன்னா நம்மளை ஃபோன் பண்ணி ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும், இதை பார்த்துக்கோங்க. இதில் பெரிய ட்ராபேக் என்னென்னா, நீங்கள் கரெக்டாக பேங்க் நிஃப்டி வந்து 13,400 சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே கால் ஆப்ஷன் அதே புட் ஆப்ஷன் கரெக்டாக அதை மூணுத்தையுமே சீக்வன்ஸாக ஃப்யூச்சரை செல் பண்ணணும், கால் ஆப்ஷனை பை பண்ணணும், புட் ஆப்ஷனை செல் பண்ணணும். இது கரெக்டாக மேட்ச் ஆகி உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டை கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு சம்டைம் நிஃப்டியில் ஒரு 50 ரூபா டிஃப்ரெண்ட் காட்டினா கூட அது பெரிய அமௌண்ட்டு தாங்க. சரினா நீங்கள் கொடுக்குற அந்த அமௌண்ட்டுக்கு அதே தான் பேங்க் நிஃப்டியில் 100 பாயிண்ட்டு காட்டினா கூட அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் பெரிய
அமௌண்ட்டான்னு பார்த்தா இவ்வளோ வரைக்கும் தாங்க கிடைக்கும். இதில் நீங்கள் எதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிடைக்கக்கூடியது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் தான் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி கிடைக்குங்க. 100% ப்ராஃபிட் ஜோனில் எட்ஜிங் பண்ணும் போது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட்டுட்டு கம்பெனிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடியத ரிலையன்ஸ், எஸ்பிஐஎன் இவங்களாம் வந்து ஓரளவுக்கு காட்டலாம். ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் மெயிலையும் கேளுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். சரிங்க, அடுத்த வாரத்துக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய லெவல் ரேஞ்ச் எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் ரேஞ்ச் 28/12/2022, 01/01/2021. சில பேர் ஒன்னாந்தேதி ட்ரேடிங் இருக்குமான்னு சந்தேகப்படுவீங்க, 100% இருக்கும். நிஃப்டி ரேஞ்ச் அப்பர் சைட் 14,000, லோயர் சைட் 13,300. பேங்க் நிஃப்டி ரேஞ்ச் அப்பர் சைட் 32,000, லோயர் சைட் 29,000. தெளிவாக காட்டுற, நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் அடுத்த வாரத்துக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய ரேஞ்ச். சரிங்க, அதாவது ரொம்ப பேர் வந்து இந்த ஃபார்முலாவை கன்ஃபியூஷனாக சொல்லியிருப்பாங்க. சில பேர் எல்லாம் கேட்டாங்க, சார் சரியாக சொல்ல சார் அப்படி அப்படின்ட்டுன்னு. இது ஒன்றுமே இல்லைங்க, இதுதான் இதை கண்டுபிடிச்சி பொறுமை வேணுங்க. இதுலேயும் கரெக்டாக நீங்கள் பையராக இருக்க போகிறீங்களா, செல்லராக இருக்க போகிறீங்களா, அப்போ ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன எடுக்கணும், எந்த ஆப்ஷனை எடுத்தால் நமக்கு கரெக்டாக வரும், உடனே அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா, கரெக்டாக ஹோல்ட் பண்ண வேணுமா, பொறுமை அவ்வளோதாங்க. நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுதாங்க ஹெட்ஜிங் மெத்தட். இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மெயிலில் அனுப்புங்க, உங்களோட மெயில் ஐடி கொடுங்க, நான் அதுக்கான எக்ஸல் சீட்டை உங்களுக்கு அனுப்புகிறேன். முடிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்லேயே நான் கூடிய சீக்கிரம் நான் ஒரு எக்ஸலே உங்களுக்கு போடுறேன். சரிங்க, வீட்டு குரூப்ன்றது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ். நீங்கள் எந்த ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் அட்வைசரை கேட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் மெயிலே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். சரிங்க, புதிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டுங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அமிச்சு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்மளுடைய வீடியோ ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் வந்து போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.